Hi friends, நாங்க தான் உங்க லட்சா இமயா என்னுள் பாதி எல்லை கப்பிள்ஸ் அண்ட் எல்லை ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ போட போறோம் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி புதுசா இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும் அதே மாதிரி எல்லாரும் பாருங்க 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 டெய்லி வீடியோ போடுறோம் சோ சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அது என்ன வீடியோ அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் எங்ககிட்ட இது இருக்கு இது இல்ல அப்படின்னு சொல்லி பெருமை பேச நாங்க விரும்பல எங்ககிட்ட இருக்கிறத நாங்க காமிக்கிறோம் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஒரு நாள் சம்பாரிச்சு நான் எல்லாத்தையும் வாங்குவேன் அதுக்கு நீங்க கண்டிப்பா எப்பவேமே சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா புதுசா பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்ப நாங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் வரும் அப்படியே ஸ்பீடியா சொல்லுவோம்ல ஓகே வாங்க நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்க்கலாம் லட்சா இமயா இதுதான் எங்களுடைய ஸ்கூட்டி இப்ப நம்ம வந்துட்டு ஹோம் டோர் அதாவது ஹோம் டோர் காமிக்கிறதுக்காக கீழே என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் நம்ம கேட்டு யாரோ ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க நம்ம லட்சான்னு நினைக்கிறேன் ஹாய் சொல்லுங்க காளிதாஸ் ப்ரோ பத்மா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பத்மா பால்ராஜ் அவர்தான் என்னோட உடன்பிறப்பு காளி அண்ணா இப்போ என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் நம்ம கேட்டில் நிற்கிறோம் எல்லாரையும் கூப்பிடுங்க வாங்க போகலாம் இதுதான் என்ட்ரன்ஸு ட்ரம்மெல்லாம் வச்சு தண்ணி பிடிச்சிருக்கோம் இது வந்து கீழே வந்துட்டு இந்த ஆட்டோக்காரங்க அவங்க இருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாக ரெட் ஸ்டோன் இருக்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் நாங்கள் இருக்கிறதுக்கு அழகான ஒரு வீடு இது வந்து சீத்தாப்பழ மரம் நிறைய காயெலாம் இருக்குங்க இதோ தெரியுதா காயிலாக இருக்கும் இது வந்து கொய்யா மரம் இங்கே தான் கீழே நின்று வீடியோ பண்ணிகிட்ருப்போம் ஆண்டா ஊஞ்செல்லாம் ஆடுறாரு வருங்க இந்த மாதிரி தான் பண்ணுவார் வாங்க அப்படியே நம்ம மேலே போகலாம் என்ட்ரன்ஸு இங்கே வண்டியெல்லாம் நிறுத்திக்குவோம் நம்ம வந்துட்டு இப்போ மாடியில் இருக்கோம் நாங்களும் பத்மா என்னுடைய நாத்தனார் நாங்கள் எல்லோரும் மாடியில் இருக்கோம் ஸோ நம்ம லட்சம் மேலே ஏறி போயிட்டுருக்காரு பாருங்க வயசானவங்க ஏறுற மாதிரி ஏறிட்டு போயிட்டுருக்காரு வாங்க பத்மா சீக்கிரம் மேலே வீட்டுக்கு வந்தாச்சு மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றியும் செம்மையாக இருக்கும் ஃபுல்லாக இங்கேருந்து பார்த்தோம்னா காலையில் டைமில் சூரிய உதயம்லாம் செம்மையாக இருக்குங்க நிற்கிறாங்க பாருங்க இப்படி மாடி ஃபுல்லாக இருக்கும் பார்த்தாவே தெரியும் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு இப்போ தான் இந்த வீடு ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே தான் அந்த ஒரு லைட் எரியுது பார்த்தீங்களா அந்த லைட் எரியுறது தான் என்னோடய ஸ்கூல் நான் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் அங்கே தான் படித்தேன் அந்த ஸ்கூலில் நம்ம எதுக்கு இந்த வீடை சூஸ் பண்ணோம்னா இங்கே சூரிய ஒளி கரெக்டாக வீட்டுக்கு அடிக்கும் ஒரு செம்மையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் சூரிய வெளிச்சம் நேராக வீட்டுக்கு அடிக்கணும்ல அதுக்காக ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீடுமே நாங்கள் எடுத்துட்டோம் ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாமா வலது கால் எடுத்து வைங்க வலது கால் நான் தான் எடுத்துக்கிறேன்மா வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் இது வந்துட்டு கிச்சன் ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்து வீட்டிலேருந்து இப்போ மாறிட்டோம் நாங்கள் சாப்பாடு தயிர் இருக்குது ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டே ரெண்டு செல்ஃபு தாங்க இருக்கும் தேவையான பாத்திரம் மட்டும் வச்சுட்டு கீழே ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டே கீழே குடம்புலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் லட்சா பாருங்க ஃபஸ்ட்டுருந்து வீட்டிலேருந்து இப்போ நாங்கள் மாறிட்டோம் வீடு மாதிரி ஒரு ஒரு வாரம் இருக்கும் வீடு மாறி அது வீடு கொஞ்சம் எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை மாற்றிட்டோம் இது வந்து உள்ளே பீரோ கட்டில் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் டிவி சாமி எல்லாரும் சாமி கும்பிட்டு போங்க நல்லா இருக்கா இதுதான் நம்ம ஹோம் மேரேஜ் ஃபோட்டோஸ் காட்டுங்க காட்டுங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ மேரேஜ் ஃபோட்டோஸ் காமிக்கிறே பார்த்துக்கோங்க நானும் லட்சா அப்பா அம்மா சுத்தி அப்பா அம்மா கீழே வந்துட்டு இந்த கூலிங் கிளாஸ் போட்டது வந்துட்டு என்னுடைய உடன்பிறப்பு பிரதர் சூர்யா நல்லா இருக்கா மேரேஜ் போட்டோஸ் காட்டுங்க காட்டுங்கன்னு சொன்னீங்க காமிச்சிட்டோம் இது ஜன்னல் ஓபன் பண்ணால் உலகமே தெரியும் ஆமாம் ஓப்பன் பண்ணால் நல்லா காற்று வரும் நைட் டைமில் ஓப்பன் பண்ண மாட்டேன் ஏன்னா கொசுக்கடி தாங்க முடியாது அதனால நைட் டைம் ஓப்பன் பண்ண மாட்டோம் அங்கேயும் ஒரு ஜன்னல் தான் அதுதான் காற்று நல்லா ஜில்லுன்னு வருது அதே மாதிரி கலைஞ்ச டிவி தான் வச்சுருக்கோம்
நாம் அதே சொல்லிட்டு இந்த சாமிக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் அடிக்கணுங்க, அதனால அதை அப்படியே வச்சுருக்கோம். மேலே என்னுடைய டெடிபியர் இருக்குது பாருங்க, குட்டி டெடிபியர் மேலே வச்சுட்டோம். கீழே வச்சா வர்றவங்க எல்லாருமே அடிக்கிறாங்கன்ட்டு. நல்ல கட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களை சேர்ந்து என்னுள் பாதி எல்லை கப்பல்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. வீடியோ யார் புதுசாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. பத்மா பால் ட்ரெஸ் அப்புறம் என்னச்சா அழைக்கிறோம் நேர்ல வாங்க. அப்புறம் லட்சம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. என்ன லட்சம்? அப்படி பேசுங்க, நான் எடுத்துக்கிறேன். அது என்ன படிங்க? இமயா லக்ஷ்மணன் 1/302 டிடி கணபதி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் கோயம்பாளையம் பூலோப்பட்டி பிரிவு திருப்பூர் நம்பரு. இமயா லக்ஷ்மணன் ஃப்ரம் ஏஞ்சல் விங்ஸா? ஏஞ்சல் விங்ஸ், ஏஞ்சல் விங்ஸ் கலெக்ஷன்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் போட்டாங்க. அந்த பத்மா அவர்கள் அவங்களுடைய அண்ணாவுக்கு பர்த்டே கிஃப்ட்டுக்காக ஆர்டர் போட்டாங்க. அது வந்து கொஞ்சம் நாங்கள் கொடுக்க மறந்துட்டோம், அதனால தான் இப்போ நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். வச்சு முகத்தை காமிங்க. இது சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க, பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்க. அது இல்லைங்க, ஓப்பன் ஆயிடுச்சா? என்னங்க அது? மொபைல் கேஸ் ஆனீங்க? மொபைல் கேஸா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்குல்ல? என்ன சிரிக்கிறீங்க? ஒரு பக்கம் பேக்கில் திருப்பி காமிங்க. மொபைல் கேஸ் ஆர்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. வணக்கம் மக்களே. இல்லை தங்கச்சியும் காளி ப்ரோ, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? லட்சாவும் இமையாவும் மொபைல் கேஸ் ஆர்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா? இது உத்து ஊத்து பார்க்குறீங்க. என்ன கலெக்ஷன்லேருந்து சென்ட் பண்ணாங்க? ஏஞ்சல் விங்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன்லேருந்து இந்த மொபைல் கேஸ் அவங்க ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க கலெக்ஷன்ஸில் நீங்கள் போய் பாருங்கள், நிறைய மொபைல் கேசஸ் எல்லாமே அவைலபிளில் இருக்குது. இதே மாதிரி நல்ல நல்ல மொபைல் கேசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏஞ்சல் விங்ஸ் அவங்களோட ஐடினாக்கில் டேக் பண்ணுற போய் பாருங்கள். அப்புறம் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா? எல்லோரும் கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. இதுதான் நம்ம ஹோம் டோர், வேறு எதுவும் சொல்கிறது களவால் ரெண்டு பேர் களவான ஒரு வீடு. போயமாலயம் சக்தி நகர், கணபதி நகர் கணபதி நகர் 4th ஸ்ட்ரீட் திருப்பூர் போயம்பாளையம் வந்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்க, கண்டிப்பாக நாங்கள் வருவோம் உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீட்டில் ஏதாவது மாற்றங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. நாங்க இப்போ தான் புதுசா குடி வந்திருக்கனால கொஞ்சம் அப்படியே வாங்கிருக்கேங்க. உங்களை ஃபிட் பண்ண எடுத்து ஃபிட் பண்ணக்கப்புறம் நானும் மாத்திருவேன். உங்க வீட்டுல அப்படியே எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படி தலை போட்டோ, உங்களுக்கு தளபதி போட்டோ, எங்களுக்கு தனுஷ் போட்டோ அப்படின்னு ஒப்போமையா? நம்ம போட்டோ வச்சா போதுங்க, சாமி போட்டோஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிக்கும், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடு நல்லாயிருக்கா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரெஸ்ட் ரூமில் அந்த சைடு இருக்குது, எல்லாருக்கும் எந்த எல்லா வீட்டுக்கும் தனித்தனி ரெஸ்ட் ரூம்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. மாதிரி வேலைக்கு எனக்கு போயிட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறதுனால எங்களால் வீடியோ போட முடியல. ஸோ கோச்சுக்காதீங்க, இதான் நாங்கள் வீட்டுக்கு வரோம். ஸோ வீடியோ போட முடியல, கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானோம். ஏன்னா இவரோட பர்த்டேக்கு அப்புறம் வீடு மாற்றணும். வீடு மாற்றினதுக்கப்புறம் இன்னும் வேலைக்கு போகல. அந்த மண்டேலேருந்து நாளையிலேருந்து வேலைக்கு கிளம்பிடுவோம். ஏன்னா ஃபேமிலியை ரன் பண்ணனால திருப்பூரில் இருக்கும் போது ரெண்டு பேர் வேலை செஞ்சால் தான் நம்மளால் பிழைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் கோச்சுக்காதீங்க. நிறைய பேர் கேட்டிங்க டெய்லி வீடியோ போடுங்கன்ட்டு. என்றைக்குமே நாங்கள் மாற மாட்டோம். நாங்கள் உங்களோட லட்சாயமையா ஃபேமிலியில் நாங்கள் தான் எப்பயுமே மாற மாட்டோம். ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாலோவர்ஸை மறைச்சி வச்சுருக்கீங்க காட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. சரி 10,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வந்தால் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். 13,000 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. வீடியோக்கு எடுத்து போட முடியல. ட்வெண்ட்டிக்கே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம ஒரு செலிப்ரேஷன், குட்டி செலிப்ரேஷன் பண்ணலாம். எல்லாரும் மாதிரியும் பெஸ்ட்டாலாம் பண்ண முடியாது, நம்மளுடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே வேணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.